ரெடியா? சரி. ரசிக பெருமக்களே, நாங்கள் நிறையா பேச மாட்டோம். சரக்கு நிறைய இருக்குல்ல, இப்போ சரக்கு இல்லாதவங்க தான் நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய பாடல்கள் பாடல்லாம் இருக்கு, அதனால சொல்லி அடுத்து ஒரு அருமையான பாடல். ஏன் சரக்கு கொடுக்கலையே, இந்த சரக்கு அடுறாடி அப்புறம் பண்ணிக்கலாம். அதனால இப்போ ஒரு அருமையான ஒரு பருவமான உருவமான பாடல். தாவணி போட்ட புள்ள தங்க நிறம் உள்ள புள்ள, அடியே தை மாதம் பிறந்ததுமே தாலி உனக்கு கொண்டு வாரேன், தாய்மாம மகளே நீ தளர்ச்சியான கொடியே அப்படிங்கிற பாடலை என்னுடைய பாடல், நான் எழுதிய பாடல். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலக லெவலில் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் கிராமிய கலைஞர்கள், எல்லா கலைஞர்கள் என்று அதை தெரிவித்துக் கொண்டு அந்த பாடலுக்கு சொந்தக்காரன் அடியன் என்பதை சொல்லி ஆடலோடு சேர்ந்த பாடலாக தாவ அணி போட்ட புள்ள அடி தங்க நிறம் உள்ள நிறைய பேர் கலைக்குழுல தாவணி சொல்றாரா இல்ல கூவணி சொல்றாரு தெரிய மாட்டேங்க. உன்ன மாதிரி ரொம்ப பேர் ரொம்ப பாட்டு சொல்லு கேட்கணும். தாவணி போட்ட பிள்ளைன்னு அவங்களுக்கு கேட்கணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு ஓடுனா ஒரு ஓட்டு என்ன மாதிரி டேஸ்ட் கிடைக்குமா? அவங்களுக்கு ஓடுறது மாதிரி ஓடக்கூடாது. நான் ரொம்ப பாட்டை சுவைச்சு அனுபவிச்சு பாடக்கூடியவன். நீ அது மாதிரி ஓடுனீன்னா அனுபவிக்க முடியாது. எவனுமே ஓடுறவன் எதையும் ஜெயிக்க முடியாது. நின்று அமைதிய வாசிக்கணும், அமைதிய ஜெயிக்கணும். சரியா? தாவ அணி போட்ட புள்ள தங்க நிறம் உள்ள புள்ள, ஹே 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 ஹே
பாவாடைய பத்தி எவ்வளவு பாட்டு பாடிக்க தெரியுமா? பாவாடை பாலாடை இப்படி தள்ளி நின்று இது மாதிரி பாட்டா நீங்க பாடணுமே தவிர பக்கத்து போய் பாடக்கூடாது, சரிதானே? 70 வயசுக்காரன் 80 வயசுக்காரன் எல்லாம் போய் கிட்ட நெருங்குறேன். நான் நெருங்கினா அது நெருங்கி வரும்போது நானும் நெருங்கினேன். அதுக்கு ஆம்பளைக்கு என்னடா இருக்கு விஷயம்? விஷயம் புரியாத ஈசாச்சு அவர் பாட்டு கலைச்செல்வி பாடு நமக்கு என்ன அப்படி இல்ல. இன்னும் நிறைய பழைய பாடலாம் சொன்னா உருகி புருவம், அதனால அதுக்கெல்லாம் காலங்கள் வேற மாதிரி இருக்கு தெரியுமா? இது நடை எது அத நினைக்கல. எனக்கு ஒரு இடம் என்ன வந்து தெரியுமா? உன்னை நினைக்கையிலே கனவுக்கும் உன்னை நினைக்கையிலே கனவுக்கும் உன்னை நினைக்கையிலே என்ன செய்ய மனசுல நினைச்சிருந்தேன், என் உள்ளத்தில ஒன்னத்தான் விதைச்சிருந்தேன். வேணு பார்வை என்ன கிடைக்குதடி, வாழ மீன் கூந்தல் ஒரு வாரம் கொடுக்குதடி. அதுக்கு சொந்தக்காரன் பாட்டா தான் சரியா இருக்கு. அதனால அப்பா நீ பாடு பண்ண பாட்டுதடி நடக்கையில் மயிர மீன் தெரியுதடி கண்ணனி சிமிட்டையில் அழகு என்ன புரட்டி போடுது அழகு அடி புயலாட்டோ அழகு இன்னைக்கு புரட்டி போடுது அழகு குதிரவாடு குறுகுறடி குதிரவாடு குறுகுறடி அழகே
கொடுக்கல. இப்ப நான் இப்படி பாடுறேன், தலைவர் பாடுற எப்படி பாடுறாரு, பச்சை பச்சை கிளிய போலே என் பருவம் உள்ள வெள்ளை அம்மா, அப்படிதான் தலைவர் பாடுவாரு. ஆமா, கொடிக்கரு ஊரு பூமையா இன்னைக்கு முடிக்கிற சொல்லாதடி, புதுசா போடவனாகரவா மயிலாட்டம் அழகு முடிமயக்கி போடுது முன்னழகு, மயிலாட்டம் அழகு இன்னைக்கு மயக்கி போடுது முன்னழகு, கொடிக்கரூர் தண்ணி கொடுத்த தூக்கிக்கிட்டு தலைமை மட்டும் மூச்சு பாவடதா படபடத்து போடவே கொயிலாட்டம் கொடுசு அடியூருக்குள்ள தனி மனுசு, கொயிலாட்டம் கொடுசு நம்ம ஊருக்குள்ள தனி மனுசு, தண்ணி கொடுத்த கூட்டி நம்ம அந்த முட்டை கடத்துல நானே உன்ன முத முதல்லாம் அடிக்கடி இருக்கு, ஒரு பாதையும் இருக்கு அடிக்கடி இருக்கு.